நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மணி பார்த்திங்கன்னா சரியாக 6 ஆகுது. இப்போ நம்ம கிளம்பியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஊட்டியை பார்த்து. இப்போ நான் திருப்பூரில் இருக்கேன். திருப்பூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1-3 ஹவர் ஆகும். பாருங்கள் ரோடு எவ்வளோ காலியாக இருக்குன்னு. இன்றைக்கி இந்த வழியில் தான் போக போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் இன்றைக்கி அப்படியே கொடுக்குறேன். ஆஃப்டர் லாக்டவுன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஊட்டி மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி அப்படியே போயிட்டு இருந்தோம். அந்த என்டையர் மேற்கு தொடர்ச்சி மலையை அவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரோடு இவ்வளோ காலியாக இருக்கிறதுக்கு காரணமே என்டையர் லாக்டவுன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் தேவைக்கு லாக்டவுன் போட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்காதுன்றதுனால தான் இப்போ கிளம்பி போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஊட்டி போய், எப்படி இருக்குன்ற ஐடியாவே இல்லை. போய் பார்க்கணும் தெரியும். பாருங்கள் ரோடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பொல்யூஷனே இல்லாமல் ஃபஸ்ட்டு மேடுப்பாளையத்தில் நின்று ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போவோம். மேடுப்பாளையம் குறிஞ்சு பார்த்துட்டு அந்த தண்ணி ஓட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு. மணி 7 ஆகுதுங்க, மேடுப்பாளையம் வந்துட்டோம். சரி வாங்க அப்படியே ஊட்டிக்கு போவோம். டைமாகி போச்சு. செக் போஸ்ட் வேறு போட்டுக்கிறாங்க. மழை வர மாதிரி வேறு இருக்குது. பார்த்துட்டு வந்தோம்னா தான் கரெக்டாக இருக்குங்க. ஊட்டி அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அப்படியே ஏற போகிறேன். இப்போது அருமையாக இருக்குது கிளைமேட்டு. பார்த்தீங்கன்னா காட்டேரி ஜங்ஷன் வந்தாச்சு. ஒரு டீயை பிடிச்சாச்சு. பாருங்கள் கிளைமேட் எப்படி. வாங்க போவோம். இப்போ குன்னூர்கிட்ட வந்தாச்சு. குன்னூர் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனு, குன்னூர் ஜங்ஷன்கிட்ட நிற்கிறோம். சிக்னல் போல் இருக்குது. வழி விட்டாருன்னா நம்ம போயிடலாம். கொஞ்சம் வழி விடுங்க சார், போயிடுறோம் சார். ஓகே, அவர் ரைட்டில் போகிறார், நம்ம லெஃப்டில் போயிடலாம். லெஃப்டில் போனீங்கன்னா ஊட்டி, நேராக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குன்னூரை பொறுத்த வரைக்கும் சிம்ஸ் பூங்கா இந்த மாதிரி நிறைய பார்க் இருக்குது. நமக்கு டைம் கவர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் வர்க்கி கடை இருக்குது. வந்தீங்கன்னா வர்க்கி வாங்கி குன்னூர். இது பார்த்தீங்கன்னா வேல்யூ வியூ அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் நீ காலையில் மார்னிங் பார்க்குறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 தான் ஆகுது. ரொம்ப அமைதியான சூழலில் இது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். இது மலையோடு சார்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு நான் இன்னும் வேறு வியூலேருந்து காமிச்சிருக்கலாம். நான் தான் அவசரப்பட்டு வந்துட்டேன் இந்த சைடு. செமையாக இருக்குல்ல பியூட்டிஃபுல்லாக. மணி எப்பயாவது இப்போ அடுத்து ஊட்டி போகலாம். போயிட்டு உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்காது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு 20 நிமிஷங்க போயிடலாம். போய் பார்த்துட்டு உங்களுக்கான விஷயங்களை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு சைலண்ட்டான ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன். சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். வந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ரொம்ப சைலண்ட்டான இடம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்க்க வந்தோம். பட் ஆனால் பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் வண்டி அப்படியே திருப்பியாச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய முருகன் கோவில் நம்ம ஊரில் இருக்குது. அந்த முருகன் கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே மலேசியாவில் இருக்கிற மாதிரியே அந்த தங்க வடிவத்தில் இருக்கிற முருகனை நம்ம ஊர்லேயும் வச்சுருக்காங்க. இது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் தெரியல. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் உங்களுக்கு காமி எவ்வளோ அமைதியான இடமா இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த பார்த்துருங்க.
ஒரு அமைதியான சூழலில் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இடம். இப்போ நம்ம வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். எடுத்துக்கிட்டேன் நான் பார்த்துடுறேன் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க கோயில்கிட்ட போயிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். இங்கே விநாயகர் சன்னதி இருக்குங்க. ஐயா இந்த கோயில் எத்தனை வருஷமா அங்கேயா இருக்குங்க? சொல்லுங்க ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்க. 40-50 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? சரி சரி சரிங்க வாங்க மேலே போய் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த கோவிலை பற்றி முழுசாக பார்த்துட்டு தான் வரோம். முதல்ல நம்ம செருப்பை ஒரு ஓரமாக விட்டுடலாம். உள்ளே அலோவ் பண்ணுறாங்க தெரில இன்றைக்கி கோவிலில். ஸோ இங்கேயே சுவாமி இருக்குது, இங்கேயே விட்டுடலாம். ஷூர் ஸோ இங்கே ஒரு வலம்புரி விநாயகர் இருக்காங்க சிலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, நவகிரகங்கள் எல்லா சுவாமியும் இருக்குது. இங்கே தைப்பூசத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. வந்தால் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஒரு 60 வருஷம் பழமையான கோயில் தான், வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எலிக்கல் மலையில் இருக்கிற முருகர் கோவில். கோவிலில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். கோவிலில் சாமி கும்பிட்டேன், அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து ரோஸ் கார்டன் போய் பார்க்கலாம். எல்லாமே இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கோவிலில் மெயின் கிரகத்தெல்லாம் காமிக்கலை, நான் எல்லா சிலைகளையும் காமிக்கலைன்னா அது கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்காமல் நம்ம சில விஷயங்களை செய்ய முடியாது. அந்த ஒரு காரணம் தான் நாம் எதுவுமே எகெயின்ஸ்டாக பண்ணிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டி ஒரு 50-60 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சின்ன வயசில் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பெரிய சிலை வடிவமைச்சு கொஞ்சம் சமீபத்தில் தான் வடிவமைச்சிருக்காங்க. அதனால் எனக்கு பெரிய ஐடியா கிடையாது எப்போ செஞ்சாங்க. வேணா நான் உங்களுக்கு கூகுளில் செக் பண்ணி சொல்கிறேன், இல்லை நீங்களே போட்டு பார்த்துங்க கூகுளில். ரொம்ப அமைதியாக இருக்குங்க, நானே ஷாக் ஆகிட்டேன். பார்த்துக்கோ இவ்வளோ அழகாக அமைதியான ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் நிஜமாகவே பார்த்து இவ்வளோ அமைதியான இடமா சிட்டி சென்டரில். இது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு ரோடு வரும், அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு ரோடு, அது ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மேலே வரணும், அவ்வளோதான். 2 கிலோமீட்டர்ஸ்னால் உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. இப்போ நான் பைக்கில் வந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்தது, டக்கு டக்குன்னு உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது சரௌண்டிங் ப்ளேஸில் இருந்தீங்கன்னா பைக்கில் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஊட்டி சுற்றி பார்க்குறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி உங்களுக்கு டைம் சேவிங் ஆகும். ஊட்டியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்ல டைம் எடுத்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 நாள் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கிற எல்லாத்தையும் பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் நான் இன்றைக்கி வந்துட்டு போட் ஹவுஸ் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். அப்புறம் ரோஸ் கார்டன், அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு க்ளோஸில் இருந்தது, இன்னும் ஓப்பன் பண்ணலை. நீங்கள் நான் போன வழி உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன். வேறு உள்ளே போய் காமிக்கிறதுக்கு இப்போ அது அங்கே எதுவுமே இருக்காது. ஏன்னா எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் காமிக்க விரும்பலை. ஒரு ஃப்ளார் ஷோ அந்த மாதிரி டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ ரோஸ் கார்டனும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த பூவெல்லாம் பூக்கிற டைம் கூட கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வர வழி தான், நான் உங்களுக்கு பைக்லேயே காமிச்சிருப்பேன், பட் ஆனால் அந்த வேகத்தில் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நிறுத்தி நிதானமாக காமிக்கணும்ப்பா. என்ன அழகாக பிளான் பண்ணி கட்டிருக்காங்க பாருங்க. காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரோஸ் கார்டனில் ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அழகாக இங்கேருந்தே காமிச்சிருவாங்க. பாருங்க இதுதான் ரோஸ் கார்டன். ஹேர் ஸ்டைல் வேறு வைக்க மாட்டேங்குது. ரோஸ் கார்டனில் ஒன்றுமே இல்லை, செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் கிடக்கு. அழகான ஏரியா தான், ரொம்ப காஞ்சு போயிருக்கு. வேஸ்ட்டு சொல்ல போனா. ஸோ நம்ம இப்போ அடுத்து
பொட்டானிக்கல் கார்டனும் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க. இப்போதைக்கு சீசன் ஆஃப் சீசன் தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து எங்கே போகலாம், அடுத்து போட் ஹவுஸ் கூப்பிட்டு போயிட்டுங்களா? போட் ஹவுஸ் பத்துருவோமா? போட் ஹவுஸ் போயிடுவோம், அதுதான் பெஸ்ட்டு. பஸ் ஸ்டாண்ட் வழியாக போட் ஹவுஸ் போகிறோம். போட் ஹவுஸை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அங்கேயாவது எப்படி ஓப்பனில் இருக்கா என்னன்னு பார்ப்போம். நல்ல ஒரு மைல்டான கிளைமேட்டு, நல்ல வெயில் அடிக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் பாருங்கள், ஊட்டி ரேஸ் கோர்ஸ் இதுதான். வருஷத்துக்கு ரெண்டு முறை நடந்துட்டு இருந்தது ரேஸு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரேஸ் கோர்ஸ். முதல்ல அழகாக பராமரிச்சுட்டு இருந்தாங்க, பராமரிப்பே இல்லை பாருங்கள். ஸோ சென்டரில் உங்களுக்கு மேலே ஒரு கோபுரம் தெரியுதா, காமிக்கிறது ஜூம் பண்ணி. அவங்களுக்கு அங்கே பக்கத்துலன்னா அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து ஊட்டி மாறி இருக்குது. இதுக்கு மேலே அதில் ஜூம் போல். இதாங்க ஊட்டி டவுனே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த கிளைமேட் வேறு தாறுமாறாக இருக்கா இன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம அடுத்து பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம அடுத்து போட் ஹவுஸ் போகிறோம், பார்த்துட்டு வந்துடலாம். இதாங்க பஸ் ஸ்டாண்ட் ரோடு. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சும்மா ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி தான் ஆஃப்டர் லாக்டவுன் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு எதுவுமே ஓப்பன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வெளியிலேருந்து தான் காமிக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு எது எது எங்கெங்கே இருக்குது பக்கத்தில் இருக்குன்றதை மட்டும் தான் ஷோ பண்ண போகிறேன் சார். நான் உள்ளே போய் காமிக்கிறது நான் ஏற்கனவே நிறைய தடவை, இதே ஊரில் தான் வளர்ந்தேன், அதனால் எனக்கு இதை பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா புதுசாக்கியிருக்காங்க. ஸோ நான் இதே ஊரில் இருந்ததுனால எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பழகியாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். வாங்க இப்போது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லையாவது ட்ரெயினிங் தான் அதையும் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இது வந்துட்டு இந்த ஜங்ஷன், இந்த ஜங்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்டில் போனீங்கன்னா போட் ஹவுஸ், ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். சரி ஜஸ்ட் உங்களுக்கு வெளியேருந்து காமிக்கிறேன் ட்ரெயின் ஏதாவது இருந்தால், நம்ம ஊட்டி ட்ரெயின் ஃபேமஸ் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது ஏதாவது இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைன்னா அப்படியே போக வேண்டியது தான். எங்கே பார்த்தாலும் போலீஸாக நிற்கிறாங்க. நம்மள்கிட்ட எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஒன்றும் இல்லைங்க, காமிக்கலான்னு பார்த்தேங்க, ஒன்றும் இல்லைங்க. லெஃப்டில் லெஃப்டில் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், மேலே ஆர்ச் தெரியுதுங்களா, அதுதான் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ ஒன்றும் இல்லை, வண்டியை திருப்பிட்டு எடுத்து போட் ஹவுஸே போயிடுவோம் நம்ம. பாருங்கள் அழகான போட் ஹவுஸ் எப்படி, என்ன கலராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒருத்தர் இல்லை போட் ஹவுஸில் சொல்ல போனா. எல்லாமே பாருங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல, அதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் டைமிங் இல்லையா இல்லையா, அதனால் கொஞ்சம் போகிறதாங்க இருக்குது ஊட்டி அப்படியே பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம வந்ததே வந்துட்டு நீங்கள் காமிக்கணும் எங்கெங்கே எதாவது பக்கத்தில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான். அப்படியே நிற்கலாங்க, அப்படியே பார்த்துட்டு நிற்கலாங்க, பார்த்துட்டு நிற்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் இறையும், ஏன்னா ஷேர் அவுட் ஆக்கள் வந்த இன்னமும் இருக்கு. ரொம்ப லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. செல்லாக்குட்டி அங்கே நிற்கிது, போய் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இப்போ உங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு இதுக்கு முன்னாடி இருக்குது. அதில் முதல்ல இருந்த மாதிரி அழகாக கார்டனிங்ஸ் கிடையாது இப்போது. ஸோ அது ஒரு பேக் ட்ராப்பு. குழந்தைங்களுக்கு வந்து ஆனால் விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அடுத்து உங்களுக்கு பைக்காரா லேக்கு, சிக்ஸ்த்து மைலு இதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் சார்ஜ் நிற்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட் வந்தோன்னே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வேலாம் ரொம்ப ஈஸியாக இங்கேருந்து உங்களுக்கு ஊருக்குள்ளே வந்தாலே உங்களுக்குலாம் எவ்வளோ தூரம் என்னென்ன எல்லாம் க்ளீனாக உங்களுக்கு காமிக்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு பைக்காராக என்ன ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஃபால்ஸ் போய் காமிக்கிறேன், அது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஃபால்ஸில் தண்ணி இருக்கும், இன்றைக்கி போய் பார்க்குறோம்.
இருக்கிறது பார்த்திங்கன்னா பைக்கரை போகிற வழி தான். இது ஒரு வியூ பாயிண்ட் போல். இங்கே கோவில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கு. இந்த இடம் சூப்பராக இருக்கு பார்க்க. இப்போ அடுத்து இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. உங்களுக்கு போயிட்டு 6th mile ஓப்பன் பண்ணியிருந்தால் 6th mile கூப்பிட்டு போகிறேன். சாரி 7th mile. அது முடிஞ்சால் அதுக்கப்புறம் பைக்காரா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு கேட்குமே தெரில, அமைதியாக தான் இருக்குது. காமராஜர் டேம் இது வந்துட்டு பைக்காரா போகிற வழியில் பார்த்திங்கன்னா இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் உள்ள எல்லாம் க்ளோஸில் இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போய் காமிக்கலாம். தனியாக இருக்கேனா அதனால் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அற்புதமான இடம் அது. நீங்கள் வந்தால் மறக்காமல் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குதுங்க ஊட்டியில். நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நாலு கார்டனை பார்த்துட்டு கிளம்பிடுறோம். இப்போ நம்ம வந்து 7th mile ரீச் ஆகிட்டோம். 7th mile வந்துட்டு ரெண்டு குதிரை நிற்கிது பாருங்க. ஹார்ஸ் ரைடிங் மட்டும் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. மற்றபடி இல்லை ஒன்று ஹர்ஸ் பாட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் தங்கம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் நிறைய சாங் இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு இங்கேயும் அலௌடு இல்லையாமாங்க. அதனால் நம்ம அடுத்து நேராக போய் பைக்காராக இதே கண்டிப்பாக தான் இருக்கும். எப்படியோ உள்ள அலோவ் பண்ணிக்கலாம். சரி, லேக் வெளியேருந்து உங்களுக்கு காமிக்க முடியுதா பார்க்கலாம். ஸ்லோ பழகா தெரியுதா உங்களுக்கு? ஹார்ஸ் ரைடிங் மட்டும் தான் வச்சுருக்குறாங்க. ஒரு நல்ல இடம் இது, ஆனால் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேமுக்கு வந்துருக்குறோம். டேமோட வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அமைதியாக காட்டு வழி பாதையில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. டேம் தெரியுதுங்களா? அதனால் இதில் அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியுது. கீழே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த இயற்கையான ஓட சவுண்டு. யானைக்குன்னு வந்தால் கூட நமக்கு தெரியாது. நல்லா இருக்குல்ல? இன்னும் பக்கத்தில் பார்க்க முடியுமா தெரியல, போய் பார்க்கலாம். அந்த சைடு இன்னும் அழகாக இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. செம்ம அழகாக இருக்குல்ல. வாங்க ஊட்டிக்கு. செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்துட்டு போகிறாரு நம்மளை. என்ன பைத்தியக்காரன் தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ அடுத்து வசிக்குதுங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, சாப்பிடணும். அதுக்கு வேறு ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். மேலே போய் பார்ப்போம். லேக் வந்துட்டு லேக் உங்களுக்கு காமிச்சாங்க கையோட. ஏன்னா வந்துட்டோம் பைத்தியார டேமு. கிளைமேட்டு தான் இன்றைக்கி. லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாறு மாதிரி இருக்குது. நம்ம மழை வர்றதுக்குள்ளே கீழே இறங்கிடணும் இன்றைக்கி. ஸோ அதுதான் டார்கெட்டு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட். நான் அந்த காமராஜர் டேம் காமிச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இது இருக்குது. பைக்காரை போகிற வழி தான் இருக்குது காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா. நல்லா பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இப்போது வந்துட்டு காமிச்சிக்கலான்னு போகிறேன் பாருங்க. இது பைன் ஃபாரஸ்ட். இது வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போது இந்த சுச்சுவேஷனில் எல்லாமே க்ளோஸ் இருங்க. நான் உங்களுக்கு பைக்காரா லேக் காமிக்கலான்னு பார்த்தேன். இது ஃபால்ஸ் காமிக்கலான்னு பார்த்தேன். அந்த ஃபால்ஸ் வந்துட்டு ரஜினி படத்தில் வரும் இல்லைங்களா, ரஜினி சார் படத்தில். அது என்ன காதலின் தீபம் ஒன்று சாங் ஒன்று வரும்ல, அது அந்த 7th mile காமிச்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலை சாங், ராக்குமுத்து ராக்கு, அப்புறம் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் இந்த மாதிரி நிறைய சாங்கு வந்தாங்க அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேயும் மேலே போய் காமிக்க முடியல, அதனால தான் கீழேருந்து எங்களுக்கு ஸ்லோப்பில் காமிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு அலௌடு இல்லை, நோ பார்க்கிங் கூட அலௌடு இல்லை. ஜஸ்ட் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆக்சுவலாக இங்கே பார்க்கிங் வாங்க, உள்ளே பார்க்கிங் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோதாங்க, ஊட்டியிலேருந்து ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. இதுக்கு மேலே டைம் இருக்காது நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. ஊட்டி வந்தீங்கன்னா என்னென்ன இடம் பார்க்கணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் பார்க்க வேண்டியது பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், சில்ட்ரன்ஸ் கார்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸு, தோட்டப்பேட்டா, இதெல்லாம் ஊர் டவுன் நியர்லியே இருக்குது. அடுத்து கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைக் காரா. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சேன், பட் எதுவுமே ஓப்பன் இல்லை. ஓப்பன் இல்லாமல் நான் போகிறது வேஸ்ட். நான் வந்துட்டு இப்போ போட் ஹவுஸ் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். ஸோ பைக்காரா லேக்கு, அங்கே போட்டிங் நீங்கள் போகலாம். அப்புறம் பைக்காரா ஃபால்ஸு, அதுதான் சொன்னேன்னே அந்த ஷூட்டிங் ஸ்பாட். இது நிறைய ஷூட்டிங் அங்கே எடுத்திருக்காங்க. அடுத்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு தூரத்துலேருந்து நீங்கள் டால்ஃபினோட மூக்கு மாதிரியே இருக்கும் அந்த மலை. ஸோ அதனால் அப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ராக் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது அந்த தவளையோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஹில், அதனால் அது ஒன்று. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா. இன்னும் நிறைய இடம் இருக்குது, கொஞ்சம் மேலே மேலே போனீங்கன்னா ஒரு சூப்பர் பவானியெலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு கோவில் வேறு இருக்குது, அதையும் நீங்கள் வந்தால் மறக்காமல் பார்த்துருக்கோம். பாருங்கள், திருப்பி எண்ட் ஆகிறோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த இடம் வந்துட்டு என்ன அருவின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல, அருவி சத்தத்தில் ரொம்ப அமைதியாக இருக்குது. அருவி பேர் பார்க்கல. போகிற வழியிலேயே உங்களுக்கு மேலே போகிற வழியிலேயே நார்மலாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நல்லா தண்ணி ஓட்டம் இருக்குது. ஜூம் பண்ணி தாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, ஊட்டி ட்ரிப் இன்றைக்கி இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு.